வணக்கம், வெற்றி அடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளுக்கு ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வெற்றிகரமாக போய்கிட்ருக்கோம். அதில் டென்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்துலேருந்து எய்த்து சாப்டர் தேசியம், காந்தியன் காலம், சரிங்களா? ஸோ காந்தியன் ஃபேஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சாப்டர். அதனால் இந்த சாப்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டை நினச்சிட்டு படிக்காமல் இருக்காதிங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு காந்தியன் காலகட்டத்திலிருந்து லைவ் டெஸ்ட் நடைபெறுக்கு, மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். காந்தியன் காலம் நம்ம இதான் பார்க்க போகிறோம். டென்த்தில் இருக்கக்கூடிய 8th சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காந்தியன் காலம் பார்த்துட்டு நம்ம அதில் காந்தி அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். காந்தி. ஸோ காந்தியடிகள் குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கக்கூடிய இடத்துல 1869 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. இவர்களுடைய பெற்றோர் யார், இவருடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காபா காந்தி புத்லி பாய், ஓகேங்களா? இந்த காபா காந்தி போர்பந்தர் மற்றும் ராஜ்கோட்டினுடைய திவானாகவும் பணிபுரிகிறார். போர்பந்தருடைய திவானாகவும் இருந்திருக்கார், ராஜ்கோட்டினுடைய திவானாகவும் காபா காந்தி பணிபுரிஞ்சிருக்கார். புத்லிபாய் காந்தி அவர்கள் வந்து அவர்களுடைய அம்மாச்சலம் போல. ஸோ புத்லிபாய் அவர்களுடைய தாக்கம் காந்தியிடம் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது. காந்தியடிகள் 1888 யூகேக்கு கடல் பயணமாக போகிறாரு. எதுக்காக போகிறாரு யூகேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்து பயணிக்கிறார். 1891 ஜூன் மாதம் ரிட்டன் வராரு இந்தியாவுக்கு, வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பிறகு. அப்போது பட்டம் பெற்ற பிறகு அவருக்கு ஒரு பிரிட்டிஷாருடைய நீதியிலையும் அவர்களுடைய அரசரையும் ஒரு நம்பிக்கையினுடன் திரும்பி வராரு இந்தியாவிற்கு. மும்பையில் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாருனா, வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. ஆனால் அந்த ஒர்க்கில், அந்த ஜாப்பில் அவரால் சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியல. ஸோ அது தோல்வியில் முடியுது. 1893 ஏப்ரல் மாதம் அவர் என்ன பண்ணுறாருனா, சரி சவுத் ஆப்பிரிக்கா பயணத்துக்கு போகிறார். சவுத் ஆப்பிரிக்கா பயணம் பண்ணுறாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்புறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் தான் காந்தி அவர்கள் முதல்முதலாக இனவெறி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக சந்திக்கிறார், இனவெறியை சந்திக்கிறார். டர்பன் டு பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் போயிட்டுருக்கார். அப்போ போகும்போது பீட்டர்ஸ் மாரிபர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில், அந்த நிலையத்தில் அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வெளியேற்றுறாங்க, வலுக்கட்டாயமாக வெளியேற்றுறாங்க. ஏன்னா கருப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காக, நிற பாகுபாடு இனவெறியின் காரணமாக பீட்டர்ஸ் மாரிபர்க் அந்த ரயில் நிலையத்திலேருந்து முதல் வகுப்பிலிருந்து, முதல் தலைப்பெட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் காந்தி, ஓகேங்களா? சரி, ஓகே. இது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும், எந்த ரயில் நிலையத்தில் வெளியேற்றப்படுகிறார், இனவரியை சந்திக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து இந்தியர்களை கூட்டத்தை கூட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குறைகளை அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்ஸ்வாலிஸ் பகுதியில் இருந்த இந்தியர்கள் ஒருத்தருக்கு 3 பவுண்டு, சரிங்களா, 3 பவுண்டு தலைவரியாக கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க 9 மணிக்கு மேலே எங்கேயுமே கூட்டம் கூட்டக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு எதிராகவும் காந்தியடிகள் போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. கடவுளின் அரசாங்கம் ஒன்றில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, ஓகேங்களா? இது யாருடைய புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஸ்டாய் அவர்களுடைய புத்தகம். இதுவும் காந்தி அவர்கள் விரும்பி படித்திருக்கிறார். இன்னொரு புத்தகம் இருக்குது, அண்ட் டு தி லாஸ்ட், ஜான் ரஸ்கின் அவர்கள் எழுதிய புத்தகம். இதுவும் காந்தி அவர்கள் படித்த புத்தகமாக இருக்குது. சட்ட மறுப்பு, சிவில் டிஸ் ஒப்பீனியன்ஸ், தாரோ அவர்கள் எழுதிய புத்தகம். இதுவும் காந்தி அவர்களுக்கு நமக்கு பிடித்தமான புத்தகம். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் அவங்களுடைய எழுத்தில் ரொம்ப ஆர்வம். ஸோ இதெல்லாம் அவருடைய படித்த புத்தகமாக கருதப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஸ்கின் அவர்களால் பெரிதும் மீட்கப்பட்ட காந்தியடிகள், ரஸ்கின்னா யார், அன் டு த லாஸ்ட் அந்த புத்தகத்தை எழுதியவர், சரிங்களா? அந்த ரஸ்கின் அவர்களுடைய கருத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தி என்ன பண்ணுறன்னா, பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கக்கூடிய குடியிருப்பு 1905 நிறுவுறாரு. அதன் பிறகு டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கக்கூடிய ஒரு பண்ணையை வந்து 1910 நிறுவுறார். பின்னாடி இந்த பண்ணை எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரகிகளுக்கு ஒரு பயிற்சி மையமாக இந்த இடம் அமைக்கப்பட்டது. காந்தியினுடைய தொடக்க கால சத்தியாகிரகம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பி வராரு. கோகலேவை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கிறாரு. தமிழகத்தில் தான் அவர் வந்து இந்த வேஷ்டி ட்ரெஸ் போடுறதுக்கு கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. சரி, அவருடைய ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ப்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சம்பரான் அப்படிங்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் சம்பரான் அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குது. இங்கே தீன்காதியம் முறை பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தீன்காதியம் முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:3 அப்படிங்கக்கூடிய வீதத்தில் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் அவுரி வந்து பயிரிடணும், அவுரியோ இந்த இண்டிகோ நீலச்சாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகோவோ பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய பண்ணையாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th century லாஸ்ட்டில் 19th century இறுதியில் ஜெர்மானிய செயற்கை சாயம் இந்தியாவில் விற்கப்பட்டது. அப்போது ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம இண்டிகோ வித்துட்ருக்கோம். அவங்களுடைய பொருளை விற்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி போயிட்டுருக்கக்கூடிய நல்லா போயிட்டுருக்கக்கூடிய இந்த இண்டிகோவினுடைய தரத்தை வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய உற்பத்தியை குறைக்கணும். அதற்காக இந்த முறை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா வரி விதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய வாடகை வசூலிக்கிறாங்க. இப்படி இருந்ததுனால விவசாயிங்க மத்தியில் ஒரு எதிர்ப்பு கிளம்புது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அப்போம்போது தான் சம்பரானை சேர்ந்த ஒரு விவசாயி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. இவர் தான் என்ன சொல்கிறாரு, காந்தி அவர்களை தயவு செஞ்சு நீங்கள் சம்பரானுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. யார் கூப்பிட்டது? ராஜ்குமார் சுக்லா. இதை கேட்கலாம். சம்பரானிற்கு காந்தியை மரியப்புரிமாறு அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. அப்போ காந்தியடிகள் சம்பரானுக்கு வந்துட்டார். சம்பரானுக்கு வந்த உடனே காவல்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க, இங்கேருந்து வெளியேறிடுங்க அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகளை காவல்துறை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் காந்தி அதற்கு என்ன பண்ணுறாரு, மறுக்கிறார், நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதைக்கும் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ இந்த செய்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மலமலனு பரவிடுச்சு. அப்போது என்ன பண்ணிட்டாங்க, அப்போது நம்மளும் நமக்காக இன்னொருத்தர் வந்து இது பண்ணுறாங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு அறவழியில் ஒரு போராட்டம் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடுறாங்க. இந்த நேரத்தில் தான் காந்தி சொல்கிறாரு, நாடு முதன் முதலாக ஒத்துழாமை இயக்க செயல்முறை பாடம் கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறார். த கண்ட்ரி தஸ் ஹேட் இட்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இன் சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறார். இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு கூட நமக்கு கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ காந்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத், காந்திக்கு ஆதரவாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் யார், அவர் வந்து முன்னாடி வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட்டாக இருந்திருக்காரு. அது கூட ஒருத்தர் இருக்கார், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜ்கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிரஜ்கிஷோர் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் காந்திக்கு துணையாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் பிறகு என்னென்னா ஒரு துணைநிலர் ஆளுநர் குழு ஒரு குழுவோ உருவாக்கியிருக்காங்க. அந்த குழுவில் காந்தியடிகள் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தீன்காதியா முறையும் ரத்து செய்யப்பட்டது சரிங்களா. தீன்காதியா முறையும் ரத்து செய்யப்பட்டது. இதன் பிறகு சம்பரா சத்தியாகிரகத்துக்கு பிறகு 1918 அலகாபாத் மில் சத்தியாகிரகமும் 1918 கேதா சத்தியாகிரகமும் காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சம்பரான் சத்தியாகிரகம். அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரௌலட் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இப்போது நம்ம ரௌலட் சட்டம்னா என்னென்னு பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சரிங்களா. இந்திய அரசு சட்டம் 1919 இந்தியர்களுக்காக ஏதாவது அதிகாரத்தை கொடுக்கும் சரிங்களா, இந்தியர்களுக்கு சில பவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டம் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஆனால் இந்த சட்டம் இந்தியர்களுக்கு எந்த விதமான அதிகார பங்கீடுகளும் கொடுக்கலை. அதனால் இந்தியர்கள் நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திச்சாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை இல்லாமல் யாரை வேணாலும் கைது பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அவங்கள சிறையில் அடிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு அதிக அடக்குமுறையை கொண்டு வந்துச்சு சரிங்களா. ஸோ அந்த அதிக அதிகாரங்களை தான் இந்த ரௌலட் சட்டம் அப்படிம்போம். அப்படி கொண்டு வந்த சட்டம் தான் ரௌலட் சட்டம். இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் பிளாக் ஆக்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, ரௌலட் சட்டம் அப்படிங்கிறது ஒரு கருப்பு சட்டம் தான், ஏன்னா மக்கள் மீது நீங்கள் யாரையுமே விசாரிக்காமல் கைது பண்ணலாம், சிறையில் அடிக்கலாம்னா அது என்ன, அப்போ இது ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு காந்தி சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இதனை எதிர்க்கணும், இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் சத்தியாகிரக போராட்டத்துக்கு வாங்க, நம்ம சத்தியாகிரக போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு 1919 April 6 காந்திஜி அவர்கள் அழைப்பு விடுக்கிறாரு நாட்டு மக்களுக்கு. இந்த உண்ணாவிரதமும் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் தான் சரிங்களா. உண்ணாவிரதத்துடன் கூடிய பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக தான் இந்த போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு பஞ்சாபில் முக்கியமாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் பகுதியில் அதிக வரவேற்பு இருந்ததாகவும் கருதப்படுது சரிங்களா.
உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்க அமைதியான வழியில் அறப்போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது காந்தியடிகளை வந்து கைது பண்ணுறாங்க. காந்தியடிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணிவிட்டு பஞ்சாபுக்குள்ளே நுழைவிடாமல் தடுக்கிறாங்க. அப்போது April 9, 1919 ஏப்ரல் ஒன்றில் டாக்டர் சைபுதீன் கிச்சலு மற்றும் சத்யபால் கிச்சலு, சரிங்களா, டாக்டர் சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சலு அப்படிங்கக்கூடிய இரண்டு உள்ளூர் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க அமிர்தசரஸில், ஓகேங்களா. ஸோ சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சலு இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க, அமிர்தசரஸில் கைது செய்யப்படுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயருடைய கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அமிர்தசரஸில் இதை எதிர்த்து மக்கள் எல்லாரும் 1919 April 13 அது சீக்கியர்களுடைய பைசாகி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அறுவடையை கொண்டாடக்கூடிய ஒரு நாள், சரிங்களா. அந்த நாளில் மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிகிட்டு இருக்காங்க அறவழியில். அந்த நேரத்தில் தான் ஜென்ரல் டயர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பூங்கா, ஒரு பூங்காவில் சுற்றி மதில் சுவர், அது காமன் சுவர்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, அப்போ மக்கள் யாரும் வெளியே போக முடியாது. அப்போ ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உத்தரவிட்டார், என்னென்னா சுடுறதுக்கு அவங்கள துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு உத்தரவிடுறாரு. இதன்படி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 379 பேர் கொல்லப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. 1000 பேருக்கும் அதிகமானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காயமடையப்படுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல், அதிகாரமற்றதாக நமக்கு இன்னும் நிறையவாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிலேயருடைய இந்த தன்மையை பார்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீர திருமகன் அப்படிங்கக்கூடிய நைட்வுட் பட்டத்தை வந்து திரும்பி கொடுத்துறாரு. காந்தி அவர்கள் ஹெய்சர் ஹி ஹிந்து அப்படிங்கக்கூடிய பட்டத்தையும் திருப்பி கொடுத்துறாரு, ஓகேங்களா. ஸோ இதுதான் ரௌலட் சட்டத்தை தொடர்ந்து நமக்கு ஜாலியன் வலாபாக் சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டம் 1919 இந்தியர்களுக்கு எந்த ஒரு அதிகார பங்கீடும் கொடுக்கல, அதனால் ஏமாற்றம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா தேவையில்லாமல் யார் வேணாலும் கைது செய்யலாம், விசாரிக்கலாம், சிறையில் அடிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ரவுலட் சட்டத்தையும் உருவாக்குது. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறார். 1919 April 6 நம்ம இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம அரைக்கோல் ஒரு உண்ணாவிரதமும் ஒரு அகிம்சை முறையில் ஒரு போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறார். முக்கியமாக பஞ்சாப் மற்றும் அமிர்தசரஸ் லாகூர் பகுதிகளில் இந்த போராட்டத்திற்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சிருந்திருக்கு. 1919 April 9 காந்தி கைது செய்யப்படுறாரு. காந்தி கைது செய்யப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பஞ்சாபுக்குள்ளே நுழையிறதுக்கே அனுமதி அவருக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சலு அப்படிங்கக்கூடிய இருவர் அந்த உள்ளூர் கிராம தலைவர்கள் வந்து தலைமை தாங்குறாங்க. பின்பு கைது செய்யப்படுறாங்க அமிர்தசரஸில், அமிர்தசரஸில். ஸோ இதை எதிர்க்கு விதமாக அமிர்தசரஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியன் வலாபாக் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பூங்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமைதியான முறையில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அறவழியில் போராடுறாங்க. 1919 April 13 பைசாகி நான் சொல்லக்கூடிய அறுவிடை திருவிழாவில் இந்த நேரத்தில் ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாருன்னா அவர் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாரு. அதில் 10 நிமிஷத்தில் அதிகாரப்பூர்வ தகவலில் 379 பேர் கொல்லப்படுறாங்க, 1000 பேர் காயமடைகிறாங்க. இதற்கு விதமாக தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமக நைட்வுட் பட்டத்தை கொடுக்குறாரு. காந்தி அவர்கள் ஹெய்சர்கி ஒப்பந்தத்தை ஹெய்சர்கி ஹிந்து அப்படிங்கக்கூடிய பட்டத்தை திருப்பி கொடுக்குறாரு. நான் அகைன் 2 தடவை சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே படித்து முடிச்சிடணும், புத்தகத்தை பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணணும். கூடியது என்னென்னா கிளாபத் இயக்கம். ஸோ 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலக போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. உலக இஸ்லாமியர்களால் அவர்களுடைய மத தலைவராக பார்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த கலிபா அவர்கள் தான். அவங்க வந்து ரொம்ப கடுமையாக நடத்தப்படுறாங்க. அப்போது இந்த துருக்கியின் கலிபா அவர்களுக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி அப்படிங்கக்கூடிய அலி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தலைமை தாங்குறாரு. இந்த இயக்கத்துக்கு, இந்த கிளாபத் இயக்கத்துக்கு காந்தியடிகளும் ஆதரவு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் ஹிந்து மற்றும் முஸ்லீம்களின் ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காந்தியும் இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறார். 1919 நவம்பரில் ஆல் இண்டியா காலிஃபாத் கான்ஃபரன்ஸ், அதாவது அகில இந்திய, சரிங்களா, அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாடு நடக்குது. அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கக்கூடிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிகிறாங்க, ஓகேங்களா. சவுகத் அலியினுடைய யோசனைகளையும் காந்தி அவர்கள் ஏற்றுக்கிட்டார். 1920 June 9 சரிங்களா, 1920 June 9 அலகாபாத்தில் இந்த கிளாபத் இயக்கத்தினுடைய ஒரு கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்தில் காந்தி என்ன பண்ணுறாருன்னா அகிம்சை மற்றும் ஒத்துழாமை இயக்கத்திற்கு
அறிவிப்பு விடுகிறார். அதன்படி நமக்கு ஒத்துழாமை இயக்கம் சொல்லக்கூடிய நான் கார்பரேஷன் மூமெண்ட் 1920 August 1 அன்று தொடங்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிளாபத் இயக்கம். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இப்போயே படிச்சிருங்க. 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து முடிவுக்கு வந்தது, சரிங்களா? அப்போது இஸ்லாமிய மத உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் அவருடைய மதத்தலைவராக பார்க்கப்பட்டவர் யாருன்னா துருக்கியினுடைய காலிப்பா. இவர் வந்து கடுமையாக நடத்தப்படுறாரு. அவங்களுக்கு ஆதரவாக தொடங்கப்பட்டதான் கிளாபத் இயக்கம். மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி தலைமை தாங்குறாங்க. காந்தியும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்து முஸ்லீம் உன்னுடைய ஒற்றுமை இந்த இதன் மூலம் ஓங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் ஆல் இண்டியா கலிஃபாத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இங்கே என்னென்ன முழக்கங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்து முஸ்லீம் வாழ்க, அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 1920 June 9 அலகாபாத்தில் இந்த இயக்கத்தினுடைய ஒரு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் காந்தி அகிம்சை மற்றும் ஒத்துழாமை இயக்கத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். அதன்படி நான் கார்பரேஷன் மூமெண்ட் சொல்லக்கூடிய ஒத்துழாமை இயக்கம் 1920 August 1 அன்று தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் புத்தகத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதுக்காகத்தான் இயக்கம் வீழ்ச்சி. நான் கார்பரேஷன் மூமெண்ட் 1920 September கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டினுடைய சிறப்பு கூட்டம். ஓகேங்களா? சிறப்பு கூட்டத்தில் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்படுது. 1920 December நாக்பூரில் நடந்த இந்திய தேசிய கூட்டத்தில் சேலம் சி விஜயராகவாச்சார் தான் தலைமை வைத்திருப்பார். இந்த கூட்டத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்க, இந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டங்களை கொடுக்கணும். சரிங்களா? பட்டங்கள், மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய பட்டங்களை வந்து திருப்பி கொடுக்கறது. சரிங்களா? அதன் பிறகு அரசுக்கு ஒத்துழையாமல் இருக்கிறது, அரசினுடைய செயல்பாடுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது. அதன் பிறகு நீதிமன்றம் புறக்கணிப்பு, அதன் பிறகு அரசு பள்ளியினுடைய அரசு பள்ளி புறக்கணிப்பு. ஓகேங்களா? அரசு விருந்து அந்த நிகழ்ச்சியில் புறக்கணிக்கிறது. குடிமை பணிகள், ஓகேங்களா, குடிமை பணிகளை வந்து ஏற்கிறதுக்கு மறுக்கிறது. அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது. 1919 சட்டத்தினுடைய உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவையை புறக்கணிக்கிறது. இதெல்லாம் நமக்கு வந்து இந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பிறகு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய மற்றொரு வடிவம் தான் நமக்கு இந்த வரிகுடா இயக்கம் அப்படின்னு இருப்பாங்க. நோ டேக்ஸ் கம்பைன் அப்படிங்கக்கூடிய இந்த இயக்கமும் சௌரி சௌரா இயக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிகுடா இயக்கத்தை பர்தோலியில் 1922 February காந்தி வந்து அறிவிக்கிறார். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. வரிகுடா இயக்கம் எங்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி. சரிங்களா? இது தமிழ்நாட்டில் எங்கே அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்கணும். 1922 பிப்ரவரியில் காந்தி வந்து அறிவிக்கிறார். 1922 February 5 ஸோ உத்தரப்பிரதேசம் யூபியில் இருக்கக்கூடிய கொராக்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக ஒரு பேரணி அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அந்த பேரணியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கொந்தளிச்ச இந்த போராட்டக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு தீ வைக்கிறாங்க. அதில் இருந்த 22 காவலர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க இந்த சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ காந்தி என்ன பண்ணிட்டாரு, வன்முறை எப்போயுமே சரியாகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக காந்தி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றார். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வரிகுடா இயக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி. தமிழகத்தில் எங்கே இந்த வரிகுடா இயக்கம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு நைன்த் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சுயராசிய கட்சி. சரிங்களா? இந்த சுயராசிய கட்சி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? மாற்றம் விரும்பக்கூடியவர்கள் ஃபோர் சேஞ்சஸ் அப்படின்னு, மாற்றம் விரும்பாதவர்கள் நோ சேஞ்சஸ் அப்படின்னு இரண்டு பிரிவுகள் பிரிஞ்சிட்டாங்க. இந்த ப்ரோ சேஞ்சஸ் சொல்லக்கூடிய மாற்றம் விரும்பக்கூடியவர்களில் மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் போன்றவர்களும், இந்த நோ சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பட்டேல், ராஜாஜி இவங்க எல்லாமே காந்தியினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் இந்த ப்ரோ சேஞ்சஸ் அப்படிங்கிறவங்க நம்மளும் தேர்தலில் போட்டி போட்டு அந்த கட்சி அந்த சட்டப்பேரவையில் போய் நம்மளுடைய கோரிக்கைகளை கேட்கணும் அப்படின்னு இந்த மாற்றம் விரும்பக்கூடிய நபர்களும். மாற்றம் விரும்பாதவங்க அதெல்லாம் வேண்டாம், இப்போ இருக்கிறதுலையே நம்ம இந்த ஒத்துழைமை இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி, ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து நடத்தி நம்ம நமக்கான உரிமையில வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய இந்த நோ சேஞ்சஸும் விரும்புகிறாங்க. மோதிலால் நேருக்கும் சியாதாசுக்கும் இதன் உடன்பாடில் 1923 January 1 சுயராட்சிய கட்சியை வந்து தொடங்குறாங்க. சரிங்களா? இந்த கட்சி என்ன பண்ணுது, பின்னாடி மாகாண சட்டப்பேரவையில் எல்லாம் நல்ல ஒரு நிறைய எண்ணிக்கையில் வெற்றி பெற்று மக்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 சியா தாஸ் இறந்ததுக்கு பிறகு இந்த சுயராட்சிய கட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு சுயராட்சிய கட்சி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய ஆக்கப்பூர்வ திட்டம், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி
சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பிறகு காந்தி என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு அகிம்சை போராட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்து முஸ்லீம் ஒற்றுமை, சரிங்களா, காதி மேம்பாடு, இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, சரிங்களா, ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஸோ இதுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உங்கள் மாவட்டத்திற்கு செல்லுங்கள், க்ரோ த்ரோ அவுட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் கதர், ஓகேங்களா, அதாவது உங்கள் மாவட்டத்திற்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு பற்றிய செய்தியை உங்களுடைய மாவட்டங்களில் பகிருங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் அறிவிப்பு விடுகிறார். ஸோ கதர் ஒடுப்பதை காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து கதர் ஒடுப்பதை வந்து கட்டாயமாக்குனாங்க. அகில இந்திய நெசவாளர் அமைப்பும் உருவாக்கப்பட்டது இந்த காந்தியினுடைய ஆக்கப்பூர்வ திட்டத்தில். அதன் பிறகு நமக்கு சைமன் குழுவை பற்றி பார்ப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியம் சைமன் குழு, சரிங்களா. 1927 நவம்பர் 8 ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை அமைக்குது. அதாவது இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை 1927 நவம்பர் 8 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைக்குது. இதனுடைய தலைவராக சர் ஜான் சைமன் என்பவரை வந்து தலைமையாக நியமிக்கிறாங்க. இந்த குழுவில் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லைங்க, ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை. அதனால் இந்திய தலைவர்கள் வந்து இதன் மேலே ரொம்ப அதிருப்தி அடைந்தாங்க. அதனால் கமிஷன், சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது சைமனே வெளியே போ, திரும்பி போ அப்படிங்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துனாங்க. இந்த சைமன் குழுவை வந்து காங்கிரஸ் மட்டும் அல்லாமல் முஸ்லீம் லீக்குமே எதிர்ப்பு காட்டுச்சு, சரிங்களா. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த சைமன் குழுவிற்கு எதிர்ப்பு காட்டியது. லாலா லஜபதி ராய், அந்த சைமன் புறக்கணிப்பில் லாலா லஜபதி ராய் வந்து தடியடிப்பட்டு கொஞ்ச நாளில் இறந்தும் போயிட்டார், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை வந்து என்ன பண்ணுனா, சைமன் குழு வந்து சைமன் குழு வந்து எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், ஒரு அரசியல் சாசனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1928 என்ன பண்ணுறாங்கன்னா, அனைத்து கட்சி மாநாடு ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தலைமையாக மோதிலால் நேரு இருக்காரு, சரிங்களா. மோதிலால் நேரு தான் தலைமை வைக்கிறாரு. அரசியல் சாசனத்தை வரைவு திட்டம், ஓகேங்களா, அந்த அரசியல் சாசன வரைவு திட்டத்திற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு தலைமையாக இருக்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேரு. இவங்க சமர்ப்பித்த அந்த இது இருக்கு இல்லையா, அறிக்கை, அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து, தன்னாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். வடமேற்கு மாகாணங்களில் உள்ள சிறுபான்மையான இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 பகுதியில் 1 பங்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுக்கு முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு. அதை தேஜ் பகதூர் வந்து இது சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், சரிங்களா. இருந்த போதிலும் சின்னால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 16 அம்ச திட்டத்தை கொண்டு வராரு. இருந்தாலும் அதுவும் அதை நிராகரிச்சிட்டாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்பட்ட ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா, முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா, முழுமையான சுயராஜ்யம் சட்டமறுப்பு இயக்கத்தை நம்ம பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு முழு சுதந்திரம் வேண்டும், அதாவது முழு சுதந்திரம் வேணும், பூர்ண சுவராஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1929 டிசம்பரில் லாகூர் காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அதில் நேரு வந்து தலைமை வைக்கிறார். அந்த கூட்டத்தின் முடிவில் பூர்ண சுயராஜ்யம், பூர்ண சுவராஜ் நமக்கு வேணும், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டவசிய மாநாடுகளை புறக்கணிக்கும் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதன்படி 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடுறாங்க. 1930 ஜனவரி 26 என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திர நாளாக கொண்டாடுறாங்க. நம்ம சட்டமறுப்பு இயக்கத்தையும் வன்முறையற்ற முறையில் நம்ம முழுமையான சுதந்திரத்தை அடையணும், ஓகேங்களா. ஸோ சட்டமறுப்பு இயக்கத்தை கொண்டு வந்து அதை முழுமையான சுதந்திரத்தை வன்முறை அற்ற முறையில் அடையணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. 1930 ஜனவரி 31 தங்களுடைய கோரிக்கைகளை அரச பிரதிநிதின்னு சொல்லக்கூடிய வைஸ்ராய்ட்டாக கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ செலவுகளை, ஆட்சி பணி செலவுகளை 50% குறைக்கணும், ஓகேங்களா. ஸோ முழுமையான புறக்கணிப்பை வந்து அறிமுகம் செய்யணும். அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை பண்ணணும். நில வருவாயை 50% குறைக்கணும். உப்பு வரியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த கோரிக்கைக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த வைஸ்ராய் வந்து கொடுக்காத நிலையில் காந்தி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறார். 1930 மார்ச் 12 78 தொண்டர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. 61வது வயதில் 24 241 மைல் தூரத்தை கடந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகத்தை கொண்டு போகிறாரு. 1930 ஏப்ரல் 5 என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்டி கடற்கரையில் வந்து உப்பை எடுத்து உப்பு சட்டத்தை வந்து மீறுறார்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி நடந்திருப்பார். கேரளா ஆந்திரா பகுதிகளையும் நமக்கு இந்த உபசி தேரம் நடந்தது. முக்கியமாக அந்த வடமேற்கு பகுதிகளில் கான் அப்துல் காபர் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர், செஞ்சட்டை அந்த இயக்கத்தினுடைய தலைமை வகுப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான் குடைமிட்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வடமேற்கு மாகாணங்களில் உபசி தேரகத்தை நிறுவுறார். ஓகேங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா அடைச்சி ஜெயிலில் எரவடா சிறையில் அடைச்சிடறாங்க சரிங்களா. அதன் பிறகு இருந்த ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான், மற்ற தலைவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. அதனால அந்நிய துணிகள் வந்து புறக்கணிக்கிறது, மதுக்கடை முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, வரிகொடை இயக்கம், மனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது. ஸோ மனச்சட்டங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேறு கொடுத்துருப்பாங்க, அதை வேறு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படிலாம் நமக்கு போராட்டம் நடந்திருக்கு. முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நடந்த மக்கள் இயக்கங்கள்லேயே மிகப்பெரிய மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது இந்த இயக்கம் தான். ஓகேங்களா. அடுத்ததாக வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதம் நமக்கு லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். இதில் எந்த ஒரு இந்தியர்களும் பங்கேற்கவில்லை, அதனால முதலாம் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிந்தது. இர்வின் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி 1931 மார்ச் 5 காந்தி அவர்களுக்கும் அரச பிரதிநிதி இர்வினுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் காந்தி அவர்கள் இர்வின்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போராட்டங்களில் கைதான அரசு கைதிகளை பூரா நீங்கள் வந்து உடனடியாக வெளியிடணும், எங்கள்கிட்டருந்து கைப்பற்றின நிலங்களை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நாங்கள் வந்து உப்புசத்தியாகிற போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காந்தி அவர்களுடைய கோரிக்கையும் அரசு ஏற்றுக்கிடுச்சு. அதனால் 1931 செப்டம்பர் 7 இரண்டாவது மட்டமைச்சு மாநாடு லண்டன்ல நடக்குது. அதுல காந்தி பங்கேற்றுக்கிட்டாரு. ஆனா சிறுபான்மையருக்கு தனி தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால காந்தி இந்த போராட்டத்தை இந்த வட்டமைச்சு மாநாட்டுல இருந்து வெளியேறாரு. பாத்தீங்கன்னா காந்தி வந்து இந்தியா திரும்புறாரு. திரும்பின உடனே 1932 ஜனவரி 4 காந்தியை வந்து என்ன பண்றாங்கன்னா கைது பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து அரசை மறுபடியும் இருக்கக்கூடிய சட்டமறுப்பு இயக்கத்திற்கு இவர் வந்து புத்துணர்வு கொடுத்துருவாரு, மறுபடியும் இவர் போராட்டம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே இல்லாத நிலையில 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. இதில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கல சரிங்களா. அப்போ இதுவும் தோல்வியில் முடிஞ்சது. வகுப்புவாரி மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டோனல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. பிஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனித்தொகுதி அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் தனித்தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாரு. ஆனால் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 1932 செப்டம்பர் 20 வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கறதுக்கு எதிராக இவர் என்ன பண்ணுறாருன்னா சாகும் வரை உண்ணாவர் தான் போராட்டம் நடத்துகிறார். 1932 செப்டம்பர் 20. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த உடன்படிக்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு இருப்பாங்க, காந்திக்கும் பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கும். ஸோ இதன்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு 71 இடத்துலேருந்து 148 வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அந்த மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பூனா ஒப்பந்தம். பார்த்தீங்கன்னா ஹரிஜன சேவா சங்கம் அப்படிங்கக்கூடிய சங்கம் அமைச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிறது, அந்த ஜனவரி 8 அப்படிங்கிறது கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சமதர்மவாத இயக்கங்களின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு 1917 ரஷ்யாவில் புரட்சி நடந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த புரட்சினால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை கட்சி 1920 அக்டோபர் 1 உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கன் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த இந்திய பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்கிற கட்சி வந்து தொடங்கப்பட்டது. இதில் எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா போன்றவர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரிங்களா. 1920 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வழக்கு, இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்குவதற்காக அடுத்தடுத்து வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. 1924 கான்பூர் சதி வழக்கு நடந்தது. அதன்படி 1924 கான்பூர் சதி வழக்கு நடந்தது. இதில் எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாபர் அகமது, எம் சிங்காரவிளர் இவங்க எல்லாருமே விசாரிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பொது உடைமை கட்சி நிறுவப்படுதல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிறுவப்படுதல். 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை கட்சி மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ இந்த மாநாட்டில் சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றியிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்திய மண்ணில் இந்திய பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்க இந்த மாநாடு வழிவகுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு 1928 அகில இந்திய பொது உடைமை மற்றும் விவசாய கட்சியும் அவங்களுக்கு நிறுவப்பட்டது. உங்களுக்கு சமதர்மவாத இயக்கங்களினுடைய தொடக்கம் எப்படி தான் ஆரம்பிக்குது. இதில் புரட்சிகர நடவடிக்கைகள், 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்ட்டு சரிங்களா. இந்த இராணுவம் வந்து கான்பூரில் நிறுவப்படுதுங்க, உருவாக்கப்படுது. எதுக்கு உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து திடீர்னு வாபஸ் வாங்கிட்டார்.
அப்போ இருந்த இளைஞர்களுக்கு குழப்பம் அடைஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டிய நிலைமை வந்தது. 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் நிறுவுறாங்க. அதன் பிறகு 1925 ராஸ் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காகரி அப்படிங்கிற இடத்துல வந்து ரயில், ஓகேங்களா, ஸோ ரயிலில் அரசு பணத்தை ஏற்றி விட்டு போன அந்த ரயிலை வந்து நிறுத்தி கொள்ளையடித்தாங்க. ஸோ இது ஒரு சமூக அரசு கொள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, ஓகேங்களா. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ககோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கிறாங்க. அதில் 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்றவங்களுக்கு சிறை தண்டனையும் கொடுக்கப்படுது. இதே நேரத்தில் பஞ்சாபில் இந்துஸ்தான் சமதர்ம பஞ்சாபில் பகத்சிங், சுக்தேவ் இன்னும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை 1928 இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. லாலா லஜபதி ராயனுடைய உயிரிழப்புக்கு காரணமான சாண்டர்ஸ் என்பவரை வந்து என்ன பண்ணா, அந்த ஆங்கில காவல்துறை அதிகாரியை வந்து படுகொலை செய்யப்பட்டார், ஓகேங்களா. அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. 1929 குண்டு வீசுகிறாங்க. எது மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசும் வழக்கில் நமக்கு பகத்சிங்கும் பி கே தத்தும் இவங்க ரெண்டு பேரும் தான் குண்டு வீசுகிறாங்க. அவங்க இன்குலா ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கக்கூடிய முழக்கங்களை முழங்கிக் கொண்டே அந்த குண்டு வீசுகிறாங்க, ஓகேங்களா. அப்போது ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பகத்சிங் வந்து என்னன்னா, சரியான அசாத்தியமான துணிச்சல் உள்ள ஆளு. இந்தியா முழுவதும் இது வாழ்ந்து வந்த இளைஞர்களினுடைய கவனத்தை ஈர்த்ததை அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலமாக அடைஞ்சிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பகத்சிங். அதன் பிறகு 1930 ஏப்ரல் மாதம் சிட்டகாங் வழக்கு இருக்கும். இதில் சூர்யா சென் தான், ஓகேங்களா. சூர்யா சென் என்ன பண்ணுறாங்க, சிட்டகாங்கில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை கைப்பற்றுறாரு. ஸோ கைப்பற்றுறதுக்காக ஒரு புரட்சிகர ஒரு குழுவை ஏற்படுத்துகிறாங்க. அரசு நிறுவனங்களை குறி வச்சு, சரிங்களா, அரசு நிறுவனங்களை குறி வச்சு அடுத்தடுத்து 3 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. 1933 சூர்யா சென் வந்து கைது செய்யப்படுறாரு. ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர் தூக்கிலிடப்படுகிறார். அதன் பிறகு 1930 இடதுசாரி இயக்கங்களுடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1934 அந்த வாக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது உரிமை கட்சி வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்கு, மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுனால இந்த கட்சியை 1934 தடை செய்யப்பட்டது. 1934 ஜேபி நாராயணன் மினுசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்தாங்க, காங்கிரஸ் சோசியலிச கட்சி அப்படிங்கக்கூடிய கட்சியை வந்து உருவாக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ தேசியவாதம் தான் சமத்துவத்திற்கான பாதை அப்படின்னு அவங்க நம்பினாங்க. காந்தியடிகள் கூட இதை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார், உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வது சுயராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழே நமக்கு என்ன ஆகுன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை ஏற்படும். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதன்படி மாகாணங்களில் தன்னாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி அப்படிங்கக்கூடிய முறை ஏற்படுத்தப்பட்டு 1937 தேர்தல் நடத்திருக்காங்க. இதில் காங்கிரஸ் 11 மாகாணங்களில் இருக்கக்கூடிய 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட அமைச்சர்களுடைய மாத சம்பளம் அப்படிங்கிறது 2000-500 ரூபாயாகவும் உங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கும் அப்படின் இருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் நுழைவு சட்டம்னு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பொது சுகாதாரத்திற்கு சிறப்பு கவனம்லாம் இந்த நேரங்களில் இருந்திருக்கு. சரி, காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி ஏற்றது. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1939 இரண்டாம் உலகப்போர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போது என்ன இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸினுடைய அமைச்சர்களையே ஆலோசனைக்காமலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம படைகளை வந்து அந்த வேர்ல்டு வாரில் வந்து ஈடுபடுத்திட்டாங்க. ஸோ இதை எதிர்க்கும் விதமாக காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகினாங்க. இந்த டைம் 1940 ஜின்னா வந்து தனி முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்கிறார், ஓகேங்களா. அந்த இரண்டாம் உலக போரின் போது நமக்கு இந்திய தேசிய இயக்கம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியினுடைய வேட்பாளர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா, அவரை எதிர்த்து நேதாஜி அவர்கள் போட்டி போடுறாரு. இதில் நேதாஜி ஜெயிச்சுறாரு. காந்தியினுடைய வாக்காளரான பட்டாபி சித்தராமையா தோத்து போயிறாரு. பிறகு நேதாஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கக்கூடிய ஒரு பொது கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறார். தனிநபர் சத்தியாகிரகம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940 ஆகஸ்ட் மாதம் லில்லித்தோ ஒரு சலுகை கொடுக்குறார். என்ன சலுகை கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு டேட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் கொடுத்ததுனால அதை யாரும் விரும்பலை. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனிநபர் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1940 அக்டோபர் 17 வினாபாவே ஃபஸ்ட்டு இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை கேட்குறார். நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு, ஓகேங்களா, 25,000 அதிகமான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து குழு.
1942 மார்ச் 22ல அமைச்சரவை அதாவது என்னன்னா ஸ்டார் போர் கிரிப்ஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவை வந்து ஒரு குழு வந்து பிரிட்டிஷ் வந்து அனுப்பியிருப்பாங்க, பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போருக்கு பின்னாடி நாங்கள் தன்னாச்சி கொடுப்போம், உருவாக்குறதுக்கு கோரிக்கையை அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் ஏற்கும் விதமாக இளவரசர் இந்திய இளவரசர்கிட்ட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், போரின் போது உங்களுடைய பாதுகாப்பு துறையை நாங்கள் பிரிட்டிஷார் கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டுமே இந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சிருச்சு. இதை தான் நம்ம காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கிறிஸ்து குழுவை திவாராகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தொதி இட்ட காசோலை. இதுவும் உங்களுக்கு நிறைய டைம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ காந்தியடிகள் சரி எடுப்போம், காந்தியடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8ல இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நமக்கு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார், தொடங்க ஸ்டார்ட் பண்ணுறார். செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறாரு, என்ன சொல்கிறாரு, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு காந்தியடிகள் இந்த உலகத்தை வெளியிடுறாரு. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நம் அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. ஸோ இதனால் இதை கேட்ட மக்கள் எல்லாரும் அகிம்சை வழியில் போராடுறதுக்காக போராடுறாங்க. அடுத்த நாளை மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை மறுநாள் காலையிலேயே காந்தியடிகளை 1942 ஆகஸ்ட் 9ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஸோ இவர் கைது செய்யும் நேரத்தில் இந்த சமதர்மவாத அதாவது இந்த சோசியலிசவாதிகளினுடைய பணி என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே பி நாராயணன், ராம்நாத் மிஸ்ரா இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா திரைமறைவுக்கு வேலையில், அதாவது முன்னாடி இருந்து வேலை பண்ணாமல் பின்னாடி இருந்து சில வேலைகள் பண்ணுறாங்க நம்ம சுதந்திரத்திற்காக. அதில் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா ஆசப் அலி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணும் திரைமறைவிலிருந்து நமக்கு வேலை பார்க்குறாங்க. உஷா மேத்தா அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னென்னா காங்கிரஸு வானொலியை பின்னாடி இருந்து இயக்கம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 1942 நவம்பர் மாதம் வரை இந்த பணியெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பார்ப்போம், ராயல் இந்திய கடற்படையோடைய கிளர்ச்சி பார்ப்போம், சிம்லா மாநாடு பார்த்துட்டு அமைச்சரவை தூதுக்குழு பார்த்துட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம் இவ்வளோ தான், ஓகேங்களா? வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வச்சுருப்பாரு. அதன் பிறகு சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு காவலில் வச்சுறாங்க, ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருனா பிரிட்டிஷாரோட எதிரிகளோட நம்ம கை கொக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1941 மார்ச் மாதம் ஆப்கானிஸ்தான் சரிங்களா தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மார்வேடம் போட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ரஷ்யாட்ட இருந்து தான் ஆதரவு கிடைக்கணும்னு ஆசை. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணியிருந்தது, ஆல்ரெடி பிரிட்டிஷோட கூட்டணி வச்சுருந்ததுனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு போயிடுவார். 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து, ஓகேங்களா? ஸோ நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் போயிருப்பார். அங்கே இந்திய தேசிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார், ஓகேங்களா? இந்திய போர்க்கைதிகளை கொண்டு சரிங்களா மலையா பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களுடைய ஆதரவுடன் இந்திய தேசிய இராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை ஜென்ரல் மோகன் சிங் உருவாக்குறாரு. அதன் பிறகு கேப்டன் லட்சுமி சகல் என்பவரால் அது நடத்தப்பட்டது, ஓகேங்களா? இந்திய தேசிய இராணுவத்தில் 3 பிரிவு இருக்குது, காந்தி பிரிக்கெட், நேரு பிரிக்கெட், ராணி லட்சுமிபாய் பிரிக்கெட் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கும், ஓகேங்களா? அதன் பிறகு சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூரிலிருந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. சிங்கப்பூரில் ஒரு தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. அங்கேருந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி செலோ டெல்லிக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கு புறப்படு அப்படிங்கக்கூடிய ஒரு முழக்கத்தையும் வெளியிடுறார். இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது ஜப்பானிய இராணுவத்துடன் சேர்ந்து பணியில் இருந்ததுனால அங்கே ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜப்பானும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அப்போது நம்ம இந்திய தேசிய இராணுவம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் அவங்களுடைய முன்னேற்றமும் தடைப்பட்டிருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸும் வந்தது. உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் இருக்கக்கூடிய ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க அங்கேருந்து வேறு நிலையத்துக்கும் அங்கேருந்து மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையங்களுக்கும் கிளர்ச்சி ஏற்பட்டது. 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் வந்து இதில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இதே போல் ஜபல்பூர்லேயும் இந்திய விமானப்படை, ஓகேங்களா, இந்திய விமானப்படையிலையும் இப்படி வேலைநிறுத்தம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு சிம்லா மாநாடு கொடுத்துருப்பாங்க. 1945 ஜூன் 14ல வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா?
காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கு இடையில எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்ட முடியல. 1946 ஒரு மாகாண தேர்தல் நடக்குது. அதில் பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸும் வெற்றி பெறுது, முஸ்லீமும் வெற்றி பெறுது. அப்போ முஸ்லீமும் அவங்களுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க, காங்கிரஸ் அவங்களுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு பிரிட்டனில் வந்து தொழிற்கட்சியை சேர்ந்த கிளைமேட் அலி என்பவர் பிரதம அமைச்சராக மாறுறாரு. பெதிக் லாரன்ஸ், ஸ்டார்போர் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கக்கூடிய மூன்று நபர்கள் அடங்கிய ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறார். இந்தியாவுக்கு அனுப்பி என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்கக்கூடிய கோரிக்கையை அந்த குழு வந்து நிராகரிக்குது. இந்த குழு என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுடைய அந்த தனிநாடு கோரிக்கையை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு துறைகளில் மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் ஒன்று, இரண்டு வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், மூன்றாவதாக வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசனம், அதாவது இந்திய அரசியல் சாசனம் நிர்ணயிக்கப்பட்ட எல்லாருமே ஓகேங்களா, ஸோ அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சமமான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும். இந்த திட்டத்தை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குமே ஏற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வந்து நியமிக்கிறாங்க. இதனையடுத்து முஸ்லீமுக்கும் அந்த காங்கிரஸுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவுது. தாங்கள் மட்டும்தான், தான் தான் அந்த முஸ்லீம்ஸ்க்கு பிரதிநிதியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த முஸ்லீம் லீக்கினுடைய அந்த கோரிக்கையை அவங்க வந்து விளக்கிக்கிட்டாங்க. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். அதன்படி நமக்கு போராட்டங்கள் எல்லாம் நடைபெறும். முக்கியமாக வங்காளம் நவகாலி மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது இதில். ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜவஹர்லால் நேரு 1946 செப்டம்பர் மாதம் இடைக்கால அரசு நிறுவப்படுது ஓகேங்களா. 1947 ஜூன் மாதம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்படுது. இந்த திட்டம் என்னது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தன்னாட்சி பகுதி ஓகேங்களா, தன்னாட்சி பகுதி என்ற அதிகாரம் கொடுக்கப்படுது. சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் நீங்கள் ஏதோ ஒன்றில் இருக்கணும், குட்டி குட்டி அரசு இருப்பீங்க இல்லையா, நீங்கள் இந்தியாவில் இருங்க அல்லது பாகிஸ்தானில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. ராட்கிளிப் டவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையமும் அமைக்கப்பட்டது. மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறது குறித்து வாக்கெடுப்பு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதன் பிறகு விடுதலையும் பிரிவினையும், 1947 ஜூலை 18 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றது. அதனையடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவம் தரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்காரு, மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து இந்தியா பாகிஸ்தான் நம்ம தனித்தனியாக கொடுத்துடலாம், சிற்றரசுகள் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும் அல்லது பாகிஸ்தானில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. 1947 ஜூலை 18 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இதுக்கு ஒரு சாதகமான ஒரு திட்டத்தையும் கொடுக்குறாங்க. அதன்படி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவும் விடுதலை அடையுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய படங்க, ரொம்ப பெரிய படம். இந்த பாடத்தை உங்களுக்கு எடுக்கிறதுக்கே இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு, அது வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, தொடர்ந்து இருந்தீர்கள். மெல்வம் மெல்வம் வெற்றியடைவோம். நன்றி.